2015 ஐபிசிசி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அது என்னன்னா, பனிப்பாறைகள்லாம் உருகிட்டு இருக்கு. எதனால? குளோபல் வார்மிங்னால. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்களாகிய நம்ம தாங்க காரணம். 1830 ஆரம்பித்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 191 வருடங்களை கடந்து வந்துருச்சு. அதுல இந்த 50 வருடங்கள் மட்டும் குளோபல் வார்மிங்கிறது எவ்வளவு இருக்குன்னா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக அதிகமா போயிட்டு இருக்கு. கடந்த 2000 இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 50 குளோபல் வார்மிங் ரொம்ப ஹைல போயிட்டு இருக்கு. ஐபிசிசி ஆர்கனைசேஷன் கடந்த சில ஆண்டுகளா சர்வே பண்ணதுல கிட்டத்தட்ட 3000 பக்கத்துக்கான ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. மொத்த மனித சமுதாயத்துக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இப்படியே இந்த குளோபல் வார்மிங் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா 2030 கடல் மட்டம் 3 மீட்டர் வரையும் அதிகரிக்க போகுது. அதே தாண்டி திருப்பியும் அந்த குளோபல் வார்மிங் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குன்னா 2050 6 மீட்டர் வரையும் கூட அது அதிகரிக்கும். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, சென்னை, கொல்கத்தா, சூரத், கொச்சி. இப்போ நான் சொன்ன சிட்டிஸ்லாம் வரப்போகிற 2050 2100 கடல் நீர் மட்டம் அதிகமாகறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுல நான் சொன்ன சிட்டிஸ் எல்லாம் கடல்ல மூழ்கிறதுக்கும் அபாயம் இருக்கு. யூகேவை சேர்ந்த ப்ரொஃபசர் எட் ஹாக்கிங்கிறவரு இந்த 3000 பக்க அறிக்கையை தயாரிச்சதுல அவரும் ஒரு பங்கு ஆற்றியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 1 செகண்ட்ல இந்த குளோபல் வார்மிங்கை தடுத்து நிறுத்தினாலும் இது சரியாகிறதுக்கு இன்னொரு 30 ஆகும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறோங்கிறத நீங்க உணரணும். ஆல்ரெடி அல்ஜீரியா, கிரீஸு, நார்த் அமெரிக்கா, டர்க்கி இந்த மாதிரி நாடுகளில் காட்டுத்தீ வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து தரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. அதே எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, இந்த மாதிரி இடத்துல வெள்ளம் அதிகமாக இருக்கு. 20 முன்னாடிலாம் புயல்னு ஒன்று வரதே மிகவும் அரிதாக இருந்துச்சு. ஆனால் இந்த கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 4-5 மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனித சமுதாயமாக இருக்கிற நம்ம இந்த நிலைமையை மாற்றிக்கலைன்னா வருங்கால சமுதாயம்னு ஒன்று இல்லாமலே போயிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து